எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வஞ்சிர மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த வஞ்சிர மீன்கள் சுவையாக இருக்கும், எத்தனை கிலோ சைஸ் வஞ்சிர மீன்கள் ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், டேஸ்ட் கம்மியாக இருக்கும், அப்படி இருக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த போட்டு வந்துக்கிட்டு நண்பா, நம்ம பக்கத்து ஊர் தான். நம்ம வந்துக்கிட்டு கொம்புத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஊர் இருக்குது. இவங்க வந்துக்கிட்டு தூண்டில் தொழில் தான் போவாங்க, அதுவும் வஞ்சிர மீனுக்கு தான் இவங்க வந்துட்டு போவாங்க. நாங்கள் சீலன்னு சொல்லுவோம், நிறைய பேர் வந்துக்கிட்டு வஞ்சிர மீன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஊருக்கிட்ட ஊர் பக்கத்தில் வந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்திருக்க போட்டில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த போட்டை வந்துக்கிட்டு நண்பா, நம்ம முன்னாடி உள்ள காலங்களில் வந்துக்கிட்டு ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்துக்கிட்டு கம்பு கொடுத்து வந்து இழுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ டிராக்டர் வச்சு இந்த போட்டை வந்துட்டு ஈஸியாகவே வெளியே ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி வள்ளம் போட்டு கரையை வந்த உடனேயே அதை இழுக்கிறதுக்குன்னு டிராக்டரில் ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து தொழிலுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா வந்து 5 மணி தான், விடிய காலம் 5 மணிக்கு போய்ட்டு, அதே போல் சாயங்காலம் 5 மணிக்கு தான் இவங்க வந்து கரையை வருவாங்க தொழிலுக்கு போய்ட்டு. இப்போ வந்துக்கிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து சீலா தான். இந்த சீலா வந்துக்கிட்டு 20 கிலோ, அவங்களால தூக்கவே முடியல, 20 கிலோவுக்கு மேலே இந்த சீலா வந்துக்கிட்டு இருக்கும். இந்த சீலா வந்துக்கிட்டு அவங்க உயிருள்ள இறைகளை வச்சு தான் இந்த சீலாவை அவங்க பிடிப்பாங்க. எத்தனை சீலா வருதுன்னு பார்ப்போம். இதுவும் 20 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இந்த சீலாவும். அப்புறம் வந்துக்கிட்டு நண்பா, இந்த மீன் வந்துக்கிட்டு நிறைய பேர் கோலான்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தலப்பத்துன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 25 கிலோ இருக்கும். இந்த மீனை வந்துட்டு வந்து ஏலை விடுற இடத்துக்கு வந்துக்கிட்டு இந்த மீனவங்களை வந்துட்டு அவங்க கொண்டு போவாங்க. இது எல்லாமே சீலா தான். ஒவ்வொரு சீலாவும் 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி சைஸுகள் உள்ள சீலா தான் இது. அப்புறம் வந்துக்கிட்டு இந்த சீலா வந்துக்கிட்டு டேஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துக்கிட்டு பாறை மீன்கள். இந்த கொண்டு வராங்கள்ல, இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஏலை விடுற இடத்துக்கு வந்துக்கிட்டு கொண்டு போவாங்க. இப்போ வந்து இடம் மிஷினில் வந்து இந்த சீலா வந்து 3 சீலாவுமே வச்சாச்சு. இது வந்துக்கிட்டு 3 சீலாவுமே வந்துக்கிட்டு 70 கிலோ 70 கேஜி இருந்துச்சு. இந்த 20 கிலோவுக்கு மேலே உள்ள சீலா வந்துக்கிட்டு நண்பா வந்துக்கிட்டு டேஸ்ட்டு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், இருந்தாலும் வந்துக்கிட்டு சின்ன சீலா மாதிரி இருக்காது. இந்த வஞ்சிர மீனோட ரேட்டு வந்துக்கிட்டு இப்போ ஏலை விட்டுட்டு தான் இருக்காங்க இவங்க வந்துக்கிட்டு. இந்த பெரிய சீலா வந்துக்கிட்டு ஒரு கிலோ வந்துக்கிட்டு எவ்வளவுக்கு நண்பா சீலா பெருசாக இருக்கோ அவ்வளவுக்கு வந்துக்கிட்டு ரேட்டு வந்துக்கிட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 750 ரூபாக்குள்ள தான் இந்த 20 கிலோவுக்கு மேலே உள்ள சீலாவுக்கு வந்துக்கிட்டு ரேட்டு இருக்கும். இதெல்லாம் வந்துக்கிட்டு நண்பா 10 கிலோ சீலா. இந்த சீலா வந்துக்கிட்டு ரேட்டு வந்துக்கிட்டு ஒரு 850 ரூபாவுக்கு மேலே தான் போகும். 900 ரூபா 950 ரூபா அந்த மாதிரி தான் இந்த சீலா வந்துக்கிட்டு ரேட்டு போகும். இதை வந்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய சீலா வந்துக்கிட்டு தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், சதையுமே கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இருக்காது. அதனால் அந்த சீலா வந்துக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ரேட்டு. இந்த சீலா வந்துக்கிட்டு 10 கிலோ சீலானால வந்துக்கிட்டு இந்த சீலா வந்துக்கிட்டு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோல் ரஃப்பாக இல்லாமல் அந்த மாதிரி
ரொம்பவே நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம. அதனால் வந்துட்டு எங்கே போனாலும் நீங்கள் இங்கே ஒரு ரொம்ப அதிகமான ஆட்களாக இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு 20 கிலோ சீலா வேணும், இந்த மாதிரி சைஸில் ஒரு 2 சீலா எடுத்து நீங்கள் வெட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சீலாவோட ரேட்டு தெரியணும், அதனால தான் வந்துக்கிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதுவுமே இந்த 2 சீலாவுமே 10 கிலோவுக்கு உள்ள சீலா தான். இவங்க வந்து ஏலம் விடுறது வந்துக்கிட்டு உங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் வந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த சீலா இவ்வளோ ரேட்டு தான் போகும் அப்படின்னு வந்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் 10 கிலோ சீலா இருந்துச்சுன்னா ஒரு 1,099 ரூபா அந்த மாதிரி தான் ரேட்டு போகும். இந்த சீலாவுமே நண்பா வந்து தூண்டில் உயிருள்ள இறைகள் வச்சு தான் இந்த சீலாவுமே அவங்க வந்து பிடிப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, இது வந்துக்கிட்டு ஒரு பல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு. பல் கையிலலாம் பட்டுருச்சுன்னா கையெல்லாம் 2 அறுத்துரும். இது வந்துக்கிட்டு அவங்க வந்து நரம்பு வந்துக்கிட்டு லீடர் லைன் வச்சு தான் பிடிப்பாங்க. கம்பி வச்சுருப்பாங்க தூண்டில் பக்கத்தில் வந்துக்கிட்டு கம்பி வச்சுருப்பாங்க, மீன் பல்லு பட்டுனா அத்து போகாத அளவுக்கு. இது வந்துக்கிட்டு சின்ன சீலா, இது வந்துக்கிட்டு ரேட்டு 1000 ரூபாய்க்கு மேலே போகும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. இது வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு 2 கிலோ 2.5 கிலோவுக்கு அந்த சைஸ் உள்ள சீலாக்கள். இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு சின்ன சைஸ் சீலா வேணும்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 கிலோ அந்த சைஸில் நீங்கள் சீலா வாங்கி வஞ்சிர மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்துக்கிட்டு பெரிய சீலாவுமே 1000 ரூபா 1500 ரூபா அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு நண்பா பாறை மீன், இதெல்லாம் வந்து நான் கரங்கண்ணி பாறைன்னு சொல்லுவோம். இந்த பாறை வந்துக்கிட்டு டேஸ்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாறையில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த பாறை வந்துக்கிட்டு 10 கிலோ, இதோட ரேட்டு வந்தீங்கன்னா 1 கிலோ வந்துக்கிட்டு 200 ரூபா 210 ரூபா தான் போச்சு. விற்கும் எங்கே இருந்தாலுமே எவ்வளோ தான் விற்கும் ரேட்டு, நிறையா ஊரில் வந்துக்கிட்டு 400 ரூபா 450 ரூபா சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை 200 ரூபா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் டிஷர் தொழில் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.